என் இப்போ 15 வயசுல என்னை பார்த்துருந்தீங்கன்னா அந்த ஷக்கீலாவோ ஒரு தங்கச்சியாவோ ஒரு அக்காவாவோ ஏத்துக்கிட்டு இருந்திருப்பீங்க. என்னை இந்த ஏஜ்ல பாக்குறதால அம்மாவா ஏத்துக்கிறீங்க. இவங்க வந்து அவ்வளோ க்ளோஸா யாருக்கிட்டுமே பேச மாட்டாங்க. பட் இவங்களுக்கு வந்து அஷுபையா மேல ஒரு இன்டர்வியூல நீங்க வந்து அஸ்வினை சைட் அடிக்கிறீங்கன்னு என்கிட்ட கேட்டாங்க. Pavitra has always been my sister, complete scene. Manimegla is bestie. Ashwin kenna avan avlo easy ah vandu yaar kolambu saapamaatan. So naan panna na ipo just or prank call mattum panuvom. Yen mobile la irundha? Aama. Pugazh ungalku mattum call panninga indha mari vandu yen mobile la irundha na naan phone panna edukanum. Enak or ketta palakam irukku. நான் ஒரே ஒரு ஃபோன் தான் பண்ணுவேன். நீ எடுக்கணும், அது யாராக இருக்கட்டும். எடுக்கலைன்னா அதுக்கப்புறம் ஜென்மத்தில் அந்த ஒரு ஃபோனுக்கே நான் திருப்பி பண்ண மாட்டேன். உங்களை யாரையாவது ப்ராங்க் பண்ணியிருக்காங்களா? உங்களை யாரும் பண்ணது இது வரைக்கும் இல்லை. இது வரைக்கும் இல்லை. சரிம்மா, இனிமேயும் பண்ண மாட்டாங்க. இந்த இதை பார்த்துட்டு பயம் வந்துடும். ப்ளஸ் வந்து டக்கு 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 டக்குன்னு அவளோட அவள் ஹேண்ட்பேக் வியூஸ் ஆகட்டும், நிறைய அவளோட இது வந்து 3 மில்லியன் எல்லாம் பார்க்கும்போது பெரிய பெரிய ஆர்டிஸ்ட்டு அவ்வளோலாம் இல்லை. நான் ஆக்சுவலாக ரொம்ப சந்தோஷம்தான் பட்டிருக்கேன். எனக்கு அந்த மாதிரி அம்மா அம்மான்னு எல்லோரும் கூப்பிடுறாங்க, எனக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்ட்டுலாம் கிடையாது. ஆஃபீஸ் நேயர்களே, நான் உங்கள் விஜய் கணேஷ் கோவிந்தன். இன்னைக்கு நம்ம ஷோட ஸ்பெஷல் கெஸ்ட் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடே அம்மா அம்மா அப்படின்னு கொண்டாடக்கூடிய ஷக்கீலா அம்மா அண்ட் அவங்க டாக்டர் மில்லா தான் நம்ம கூட இருக்காங்க. அவங்க கிட்ட தான் நம்ம நிறைய கொஸ்டின்ஸ் கேட்க போகிறோம். வாங்க ஷோக்குள்ள போகலாம். அம்மா, ஃபஸ்ட்டு ரெண்டு பேருக்கும் நேரத்துக்கு ரொம்ப நன்றி, ஃபஸ்ட் எங்களுக்கு டைம் கொடுத்ததுக்கு. அப்புறம் கங்க்ராச்சுலேஷன்ஸ், ரன்னர் அப் ஆயிருக்கீங்க குக் வித் கோமாளி. ஆமாம், அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. முதல்ல வந்து வி டாக்கீஸ்க்கு நேயர்களுக்கு எல்லாருக்கும் வணக்கம், அஸ்ஸலாமு அலைக்கும். நான் உங்கள் ஷக்கீலா, உங்களுக்கு தெரியும். இவை என் பொண்ணு மிலா, அதுவும் உங்களுக்கு தெரியும். ஓகே, இப்போ பேசலாம். ஓகேம்மா, இப்போ வந்து ஷக்கீலா அப்படின்றவங்களை நாங்கள் முன்னாடி வந்து ஆக்ட்ரஸாக பார்த்தோம். அதுக்கப்புறம் குக் வித் கோமாளிக்கு அப்புறம் ஒரு நல்ல ஹியூமன் பீயிங், ஒரு அம்மா அப்படின்ற மாதிரி பார்க்குறோம். பட் ஆக்சுவலாக ஷக்கீலான்றவங்க யாருமா? ஆக்ட்ரஸ்ன்றது எனக்கு என்னோட ப்ரொஃபஷன். ஓகே, நான் 15 வயசுலேருந்து பண்ணிக்கிட்டு இருக்கிறது. அதுக்கு முன்னாடி கூட நான் நம்ம திடீர்னு வந்து நம்ம கேரக்டரை மாற்றிக்க முடியாதுல்ல. நான் திடீர்னு எப்படி அம்மாவாக முடியும்? என் இப்போது 15 வயசில் என்னை பார்த்துருந்தீங்கன்னா அந்த ஷக்கீலாவோ ஒரு தங்கச்சியாவோ ஒரு அக்காவாவோ ஏற்றுக்கிட்டு இருந்திருப்பீங்க. என்னை இந்த ஏஜில் பார்க்குறதால அம்மாவாக ஏற்றுக்கிறீங்க. அது ஒன்று தான் டிஃப்ரென்ஸை தவிர என் கேரக்டர் என்னவோ ஒன்று தான். நான் உங்களை மாதிரி சராசரி மனுஷி தான், உங்களை மாதிரி ஆசை பாசம் கொண்டவ தான். பட் வந்து நான் அந்த நடிப்புன்றது என்னோட ப்ரொஃபஷன். ஓகே, நாங்கள் நிலா அப்படின்ற பேரை வந்து கேள்விப்பட்டிருக்கோம். அது வந்து என்ன மீனிங் அப்படின்னு எங்களுக்கு தெரியும். பட் மிலானா என்ன, என்ன அர்த்தம்? ஓகே, இது நான் நிறைய இன்டர்வியூவில் சொல்லியிருக்கேன். மிலா இஸ் ஒயிட் பிரின்சஸ். ஒயிட் லைக் என்னோட ட்ரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு முன்னாடி மை நேம் வாஸ் ஹிஷாம். ஸோ ஹிஷாம் மீன்ஸ் ஒயிட் பிரின்ஸ். ஸோ மிலா மீன்ஸ் ஒயிட் பிரின்சஸ். ஓகே, ஒயிட் பிரின்ஸ். ஓகே, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட சோஷியல் மீடியா பக்கத்தில் அஸ்வினா அவங்கள வந்து அண்ணன் அப்படின்ற ரேஞ்சில் வந்து சொல்லியிருக்கீங்க. அதேமாதிரி பவித்ரா ஆகட்டும், இல்லை மணிமேகலை, சிஸ்டர் சிப்ளிங்ஸ்னு சொல்லி யாருமே நம்ம அந்த இடத்துக்கு ஈஸியாக வந்து அண்ணனும் தங்கச்சி நம்ம எடுத்துகிட்டு போய் வச்சோம். என்ன மூமெண்ட்னால அப்படி நடந்தது? நோ, நான் அவங்கள அந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப்க்கு எடுத்துகிட்டு போகிறேன்னா நான் ஃபஸ்ட்டு இவங்களதுலேருந்து பார்ப்பேன். இவங்க அவங்கக்கிட்ட எப்படி பேசுகிறாங்க, இவங்க அவங்கள எப்படி ட்ரீட் பண்ணுறாங்கன்னு பார்ப்பேன். அதுக்கப்புறம் நானும் அவங்களும் எப்படி இன்ட்ராக்ட் ஆகிறோன்னு பார்ப்போம். ஸோ இதுக்கப்புறம் தான் திங்ஸ் மூவ் டு த நெக்ஸ்ட் ஸ்டெப். இவங்க வந்து அவ்வளோ க்ளோஸாக யாருக்கிட்டையுமே பேச மாட்டாங்க. ஷூட் முடிஞ்சோம், பேக்கப்னோடனே தேங்க்யூன்ட்டு அங்கேருந்து கிளம்பிடுவாங்க. பட் இவங்களுக்கு வந்து அஷுபையா மேலே ஒரு தனி பாசம். ஏன்னோ ஒரு காம்படேட்டராக நினைக்காம அவங்களும் ஜெயிக்கணும், அவங்களும் வரணும் அப்படின்னு தான் கடைசி வரைக்கும் நினச்சிருக்காங்க. ஸோ அதனால் எனக்கு அதை பார்த்து இந்த மாதிரி ஆயிடுச்சு. 2-3 இன்டர்வியூவில் நீங்கள் வந்து அஸ்வினை சைட் அடிக்கிறீங்கன்னு என்கிட்ட கேட்டாங்க. அது எதுக்கு கிளியர் பண்ணி விட்டுறலாம் அந்த சீனை. அதனால் ஐ சேட் தட் ஹீஸ் மை பையன் அப்படின்ட்டு. அப்புறம் மணிமேகலை அவங்களுக்கு அடிபட்டிருந்தப்போ உங்கள் வீட்டுக்கு பெஸ்டின்ட்டு. யா, ஓகே, அதை பற்றி. அது என்ன ஆயிடுச்சுன்னா லைக் ஷி வாஸ் லைக் வெரி லாஸ்ட். ரொம்ப ஒரு மாதிரி லைக் ரொம்ப லோன்லியாக ஃபீல் பண்ணிட்டுருந்தாங்க. அவங்க ரொம்ப பேனிக் ஆகிட்டாங்க. இந்த மாதிரி லைக் சுடுத்தண்ணி ஊற்றின உடனே என்ன பண்ணுறதுனே தெரியல. அப்போது அவங்க ஃபஸ்ட்டு மம்மி கிட்ட கால் பண்ணி பேசினோடனே, மம்மி இன்றைக்கி என்னால் வர முடியல, நீ போய் பார்த்துட்டு வான். ஃபர்ஸ்ட் டே நான் போய் பார்த்தேன். அப்போ நான் சொன்னேன், ஒன்றுமே இல்லை, இது வெறும் லைக் சுடுதண்ணி பட்டு தோல் பெஞ்சிருக்கு. அவங்களுக்கு அது பெரிய விஷயம், பிகாஸ் லைக் ஃபர்ஸ்ட் டைம் அவங்க அந்த மாதிரி ஒரு விஷயத்தை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது என்னோடய வேர்ட்ஸ் அவங்க வந்து
ட்ரூ ஹார்ட் ரொம்ப க்ளோஸாக எடுத்துகிட்டு போயிட்டு அடுத்த நாள் அவங்க எழுந்து நடக்கிறதுக்கு ட்ரை பண்ணாங்க. ஸோ தட் இஸ் வென் ஐ ரியலி ஃபெல்ட் யூனோ லைக் ஒன் பாண்டிங் ஒன் பெஸ்டி சீன்ஸ் அப்படின்ட்டு. பவித்ரா ஃபஸ்ட்டு டேலேருந்து நான் வந்து செட்டுக்கு என்னைக்கு ஃபஸ்ட்டு டே போனோம் அன்றைக்கும் மம்மி அவங்கக்கிட்ட எப்படி பேசுகிறாங்கன்ட்டு ஒரு இது, அவங்க அம்மா டவுனில் இல்லை நம்ம தான் பார்த்துக்கணும் இப்படிலாம் அவங்க பேசும்போது எனக்கு தெரியும் நான் வந்து யார்கிட்ட எப்படி பேசணும் அப்படின்ட்டு. ஸோ பவித்ரா ஹஸ் ஆல்வேஸ் பின் மை சிஸ்டர் சிஸ்டர் கம்ப்ளீட் சீன்ஸில். மணிமேகலை இஸ் பெஸ்டி. ஓகே, வி லைக் ஃபன் டுகெதர். ஓகே அம்மா, இப்போ வந்து உங்களுக்கு வந்து எல்லாருமே குக் வித் கோமாலில் இருக்கவங்க எல்லாருமே வந்து பசங்க தான், பட் அஸ்வின் அவங்க மேலே மட்டும் என்ன தனி பாசம், ஏன்னா அவங்களுக்கு மட்டும் நீங்கள் சமைச்சா தனியாக எடுத்து வச்சுருவீங்க? அஸ்வினுக்கு என்னென்னா அவன் அவ்வளோ ஈஸியாக வந்து யார் குழம்பும் சாப்பிட மாட்டான், ரொம்ப நான்வெஜ்ஜையும் விரும்பி சாப்பிட மாட்டான். ஸோ நான் பண்ணேன்னா அதுக்கு க்ளீனாக பண்ணுவேன், அப்புறம் அவங்க எல்லாம் சொல்லிடுவாங்க அம்மா அம்மா வேறு லெவல்மா வேறு டேஸ்ட்மா அப்படிமா அப்படிமான்னோடனே அம்மா எனக்கு கொஞ்சம் எடுத்து வச்சிங்களா அப்படின்னு கேட்பான். ஸோ அவன் எல்லார் மாதிரியெல்லாம் அவன் அப்படிலாம் எடுத்துலாம் சாப்பிட மாட்டான். ஸோ அவனுக்காக கொஞ்சம் எடுத்து வச்சிடுறது உண்டு. ஓகேம்மா, இப்போது ஜஸ்ட் ஒரு ப்ராங்க் கால் மட்டும் பண்ணணும், யாருக்கு பண்ணலான்ட்டு புகழ் அவங்களுக்கு ப்ராங்க் கால், ஜஸ்ட்டு நீங்கள் கால் பண்ணி கொடுத்தா போதும் நாங்கள் பேசிக்கிறோம். உங்கள் மொபைலில் இருந்து இந்த மாதிரி பேசணும். என் மொபைல்லேருந்தா? ஆமாம்மா, புகழ் அவங்களுக்கு மட்டும் கால் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வந்து என் மொபைல்லேருந்துன்னா அவனுக்கு நான் இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு வந்திருக்கேன்ப்பா இந்த மாதிரி ஷூட்டிங்க்கு கேட்குறாங்கப்பா அவங்கள அப்படின்னு சொன்னீங்கன்னா நான் அடுத்து நான் பேசிக்கிறேன்மா அவங்ககிட்ட. அடுத்து தலைப்படம் ஒன்று இருக்குது அதுக்கு இந்த மாதிரி வந்து உங்களை கேட்குறாங்க அப்படின்ற மாதிரி அதெல்லாம் விளையாட்டு கிடையாது, எனக்கு அதெல்லாம் பிடிக்காது. வாழ்க்கையில் அந்த மாதிரிலாம் ஃபோன் கால்ஸ் வராதான்னு வெயிட் பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்காங்க, அதில் இவனும் ஒன்னாக இருந்தான். ஓகே, அதனால் இந்த விளையாட்டெல்லாம் வேண்டாம். ஏன் எனக்கு இதெல்லாம் பிடிக்காதுப்பா. எப்படி தெரியுமாப்பா, நான் ரொம்ப நான் ஃபோன் பண்ணால் எடுக்கணும், எனக்கு ஒரு கெட்ட பழக்கம் இருக்குது, நான் ஒரே ஒரு ஃபோன் தான் பண்ணுவேன், நீ எடுக்கணும் அது யாராக இருக்கட்டும், எடுக்கலைன்னா அதுக்கப்புறம் ஜென்மத்தில் அந்த ஒரு ஃபோனுக்கே நான் திருப்பி பண்ண மாட்டேன். இல்லை உன்னால் இப்போ எடுக்க முடியலன்னா நீ திருப்பி எனக்கு ஃபோன் பண்ணி ரிப்ளை பண்ணணும். இந்த மாதிரி விளையாட்டுலாம் நான் விளையாடுனேன்னு வச்சுக்கோங்களேன், அடுத்தது நான் ஒரு ஒரிஜினலாக ஒரு கால் பண்ண போகிறேன்னா அவன் எடுக்காமல் போனான். எனக்கு இதெல்லாம் நம்ம சில பிரின்சிபல்ஸ் இருக்குது இல்லையா. ஆக்சுவலி பாதி பேர் நம்பரே என்கிட்ட கிடையாது, பேசக்கூடாதுன்னு இல்லை, மணிமேகலைக்கிட்ட பேசுவேன், சுனிதாட்ட பேசுவேன். ஆனால் எனக்கு இல்லை இந்த ப்ராங்க் பண்ணுறது நான் ரொம்ப சீரியஸான ஆள். அவங்க வந்து எனக்கு ஒரு 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 ஃபோன் பண்ணி என்னெல்லாம் ப்ராங்க் பண்ணாங்கன்னு கிழிச்சு போட்டுருவேன். எப்படின்னா நமக்கு வந்து நம்ம சீரியஸாக இருப்போம், மம்மி இந்த மாதிரி இங்கே ஆகிடுச்சுன்னா நான் அந்த அடுத்த செகண்டு அங்கே ஆள் அமுச்சு ரெடி பண்ணுற ஆள் நான். ஓகே ஓகே. ஸோ என்கிட்டயும் விளையாடக்கூடாது இந்த மாதிரிலாம். ஸோ அதனால் நான் ஐ எம் நாட். உங்களை யாரையாவது ப்ராங்க் பண்ணியிருக்காங்களா? உங்களை யாரும் பண்ணது இது வரைக்கும் இல்லை? இது வரைக்கும் இல்லை. சரிம்மா, இனிமேலும் பண்ண மாட்டாங்க இந்த இதை பார்த்துட்டு. இதை பார்த்துட்டு பயம் வந்துடும். ஓகே, இப்போ வந்து அம்மா வந்து எல்லாருமே அம்மா அம்மான்னு கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதனால் உங்களுக்கு வந்து எப்படி ஃபீல் ஆகுது? பொசசிவ்னஸ் இருக்கா இல்லை ஹாப்பியாக இருக்கா இல்லை அந்த மாதிரி? ஏன்னா எல்லாருமே அம்மா அம்மான்னு கூப்பிடும்போது நம்ம அம்மா வச்சே இவங்களை வந்து எல்லாருமே அம்மான்னு கூப்பிடும்போது நமக்கு எப்படி இருக்குது? இல்லை நான் ஆக்சுவலாக ரொம்ப சந்தோஷம்தான் பட்டிருக்கேன். எனக்கு அந்த மாதிரி அம்மா அம்மான்னு எல்லோரும் கூப்பிடுறாங்க எனக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்ட்டுலாம் கிடையாது. ஸோ நான் அதை ஹாப்பியாக தான் ஃபீல் பண்ணுறேன் நான். ஆனால் எப்பயாவது இருக்கும், இது வந்து எல்லாருக்கும் இருக்கிறது தானே, கண்ணுக்கு கலங்குது. எப்பயாவது வந்து அது ஒரு லைட்டாக அந்த ஒரு ஃபீல் இருக்கும், பட் அவங்க என்ன அந்த மாதிரி ஃபீல் பண்ண வச்சதில்லை, நானே கொழுப்பெடுத்து நானே ஃபீல் பண்ணுறது ஐயோ ஐயோ அப்படின்னு நினைப்பேன் நான். ஆனால் அவங்க என்ன அந்த மாதிரி ஒரு ஃபீலுக்கு என்றைக்குமே எடுத்துகிட்டு வந்ததே கிடையாது. எத்தனை பேர் அம்மானு கூப்பிட்டாலும் என்ன பேபின்னு கூப்பிட்றது வேற இல்லை. ஸோ அது எனக்குமே வராது. தட் இஸ் ஆல்வேஸ். அம்மாவை நினச்சி ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறீங்கன்னா என்ன மூமெண்ட்காக சொல்லுங்க? ஒரு ஒரு நிமிஷமும் ப்ரௌடாக தான் ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன். ஸ்பெசிஃபிக்காக ஏதாவது இருக்கும்ல? ஸ்பெசிஃபிக்காக இல்லை, அவங்க அவங்களோட லைஃப் ஜேர்னி எந்த டைரெக்ஷனில் போனாலும் அது ரொம்ப அழகாக எடுத்துகிட்டு வந்து ஒரு இடத்துல நிறுத்தி உலகத்தில் இருக்க எல்லாருக்குமே இன்ஸ்பிரேஷனாக இருக்காங்க, மெயினாக எனக்கு ரொம்ப இன்ஸ்பிரேஷனாக இருக்காங்க. நான் வந்து ஒரு சின்ன விஷயத்தையும் ரொம்ப பெருசாக எடுத்துப்பேன். அவங்க ஒரு 2 மினிட்ஸ் என் பக்கத்தில் உட்காருன்னுவாங்க, நான் அப்படியே ஹைப்பராக பேசுவேன், அப்போ 2 மினிட்ஸ் உட்காருன்னு வாங்க, அவங்க சொல்கிற ஒரு கதையில் அது ஒரு விஷயமாகவே இல்லாமல் போயிடும் அது. ஸோ ஐ ஆல்வேஸ் ஃபெல் ப்ரவுட் அபவுட் ஹர் ஆல்வேஸ். அது மாதிரி ஏதாவது ஒரு ரொம்ப ஹார்ட் டைமில் மம்மி சொன்ன ஒரு குட்டி ஸ்டோரியை வந்து இங்கே சொல்லாங்கள்ல? நிறைய அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. குட்டி ஸ்டோரின்னா என்னது, லைக் அவங்க ஒரு சின்ன விஷயம் சொல்லி முடிச்சிருவாங்க, அப்படியே நான் ஃபேஸ் பண்ணதை சொல்லவா உனக்கு இப்படி கேட்பாங்க. இல்லை இல்லை வேண்டாம், நான் சில்லாக தான் இருக்கேன் பரவாயில்ல அப்படின்னு விட்டுருவேன் நான். ஸோ அதனால்
அப்படின்னு பார்த்தா நிறைய ஸ்டோரிஸ் இருக்குது. நாங்கள் ரெண்டு பேர் ஃப்ரீயாக இருக்க பாதி டைம் இந்த மாதிரி தான் ஏதாவது ஒன்று பேசிகிட்டே இருப்போம். அவங்க என்னை வந்து லைக் ரொம்ப ரெஸ்பான்சிபிளாக வைக்கணும்னு நினைப்பாங்க. நான் அப்பப்போ வாழ ஏதாவது பண்ணிட்டே இருப்பேன், அவங்க என்னை ரொம்ப ரெஸ்பான்சிபிளாக வச்சுக்கணும்னு நினைப்பாங்க. ஸோ தட் இஸ் ஹர் டியூட்டி அண்ட் அதை நான் எடுத்துக்கணும். தட் இஸ் மை திங். ஸோ எல்லாத்தையுமே ஐ டேக் இட் தட் வே ஓன்லி. அம்மா, நீங்கள் மிலா அவங்கள நினச்சி ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ண மூமெண்ட்? பேசவே தெரியாத குழந்தை இன்றைக்கி வந்து கவிதை பேசுது, தத்துவம் பேசுதுன்ற மாதிரி ஒவ்வொரு இன்டர்வியூவில் நான் இல்லைனாலும், நான் வேறு ஒரு வேலையில் இருந்தாலும் அவளுக்கு வந்து உன்னை கூப்பிட்ருக்காங்க. எதுவுமே நான் சொல்ல தேவையில்லை, நீ இது பேசு அது பேசு, நான் எதுவுமே சொல்லி அனுப்ப மாட்டேன். என்ன மாதிரி தான் இருக்கணும், நீ உனக்கு என்ன படுதோ நீ பேசணும். அது மட்டும் நான் டே ஒன் சொல்லி கொடுத்தேன். அதுக்கேற்ற மாதிரி அவள் பேசுகிறது எல்லாமே ஃப்ரம் ஹார்ட் பேசுவாள். அதனால் அவளோட ஒவ்வொரு வியூஸும் வந்து 3 M 2 M போகுதுன்னு சொல்லிட்டு நிறைய எம்முங்களுக்கு நிறைய பிரச்சனையாக இருக்குது. இப்போது ரொம்ப வயிற்றுச்சல் பட்டுட்ருக்காங்க. எனக்கு அது ரொம்ப பெருமையாக இருக்குது. நாம் எல்லாமே ஒரு எல்கேஜி செகண்ட் தேர்ட் படிக்கிற குழந்தையானா கையை பிடிச்சி போய் சொல்லி கொடுக்கணும். நான் சொன்னது என்னன்றதை புரிஞ்சிக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி அவள் வந்து அவளை கேரி ஹர் செல்ஃப் பண்ணுறது ரொம்ப பிடிச்சிருக்கு. எந்த இடத்துக்கு போனால் எப்படி ட்ரெஸ் பண்ணணும் அப்படின்றத முதல்ல வந்து அவங்க எல்லா இடத்துக்குமே ஒரு மாதிரி ஒரு கிளாமரா அப்படி தான் போயிட்டுருந்தா. இப்போ வந்து நான் இதெல்லாம் சொல்லியே கொடுக்கல, கேட்டால் நான் உங்ககிட்ட தான் கற்றுக்கிட்டேன் அப்படின்னுவா. அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ப்ளஸ் வந்து டக்கு 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 டக்குன்னு அவளோட அவள் ஹேண்ட்பேக் வியூஸ் ஆகட்டும், நிறைய அவளோட இது வந்து 3 million எல்லாம் பார்க்கும்போது பெரிய பெரிய ஆர்டிஸ்ட்டு அவ்வளோலாம் இல்லை. அதெல்லாம் எனக்கு பெருமையான விஷயம். அண்ட் நிறைய பேரை நான் வந்து என் மகளாவெல்லாம் ஏற்றுட்ருக்கேன். இந்த அளவுக்கு ரெக்கக்னைசேஷன் வந்து யாருக்குமே கிடைச்சதில்லை. இதுக்கு நான் மெனக்கடவும் இல்லை. மற்றவங்களுக்கு சத்தியமாக சொல்ல போனால் நான் மெனக்கெட்டிருக்கேன். எவ்வளவு பெரிய ஒரு மலையாள சேனலில், ஒரு தெலுங்கு சேனலில் இவங்களெல்லாம் நான் இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சுருக்கேன். இவ்வளோ தான், நான் அதை செய்யலை இன்னும். இவ்வளோ எங்கேயுமே நான் ஒரு பெரிய சேனலில் கூட்டிகிட்டு போயிட்டு, விஜய் டிவின்றது என்னோடய ஷோ, அதில் என் மகளாக வந்தாலே தவிர ஒரு சேனலில் வந்து இவ்வளோ பெரிய, இப்போ ஃப்ளவர்ஸ் சேனலில் அந்த மாதிரி ஒரு சேனலில் இவன் என்ற மோளு அப்படின்னு நான் எங்கேயுமே நான் இன்ட்ரடியூஸ் பண்ணதில்லை. அப்படி என்னை ரெக்கக்னைஸ் பண்ணுறதை விட இப்போ அவளை ரெக்கக்னைஸ் பண்ண, எந்த கடைக்கு போனாலும் அம்மா எப்படி இருக்காங்க, அம்மாவை கேட்டேன்னு சொல்லுங்கன்னு அது வந்து அவன் எனக்கு சொல்லும்போது அவ்வளோ ஒரு பெருமையாக இருக்குது. ஸோ நிறைய விஷயத்தில் பெருமைப்படுத்தியிருக்கா. ஓகே.